வாங்க பணம் பண்ணலாம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சரவணன் தியாகராஜன். இன்று நாம் இன்னொரு தெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பணம் செய்வது எப்படி அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டே வரோம். இதில் பணம் செய்வதற்கு, அதிகமாக பணத்தை ஈர்ப்பதற்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான வழிபாடுங்கிறது சுவர்ணா கிருஷ்ண பைரவர் தாங்க. சுவர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடுங்கிறது மிக முக்கியமான ஒரு வழிபாடு. சுவர்ணா கிருஷ்ண பைரவர் அப்படிங்கிறது என்னென்னா, பைரவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கால பைரவர்களில் அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் சுவர்ண கிருஷ்ண பைரவருங்க. இது சிவபெருமானின் ரூபங்களுள் ஒன்று தான்னு சொல்லப்படுது. அப்போ சுவர்ணா கிருஷ்ண பைரவர் என்ன செய்வார், என்ன பண்ணுறாரு, அவருக்கு எந்த எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர பொன் பொருள் சேர்க்கைக்கு சுவர்ணா கிருஷ்ண பைரவர் மட்டும்தான் முடியும். உங்களுக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சுவர்ணா கிருஷ்ண பைரவரை தேய்பிரை அஷ்டமி என்று வழிபட வேண்டும். தேய்பிரை அஷ்டமி நோட் பண்ணிக்கோங்க. பௌர்ணமியிலேருந்து அமாவாசை அந்த 14 நாள் இருக்கு பாருங்கள், இதுக்கு நடுவில் அஷ்டமி வருங்க, அதுதான் நம்ம தேய்பிரை அஷ்டமின்னு சொல்கிறோம். தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வந்து சுவர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடுக்கு மிக உகந்த நாளுங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல பைரவர் இருந்தாலுமே வழிபாடு சிறப்பாக நடக்கும். சுவர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயங்களில் மிக பிரசித்தியை பெற்ற ஒரு வழிபாடு நடக்குங்க. கண்டிப்பாக அந்த வழிபாடில் பங்கு பெறுங்க, கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் ஒருவரிடம் கொடுத்த கடன் வசூலாகணுனாலும் வசூலாகும். நீங்கள் அரசியலில் ஒரு வேலை ஜெயிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சுவர்ணா கிருஷ்ண பைரவரை வழிபடுங்கள், நோய் நொடிகள் தீரும். சனியால் பிரச்சனையா சுவர்ணா கிருஷ்ண பைரவரை வழிபட்டால் தீரும். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பணம் சார்ந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், பெரிய வில்லங்க இருக்குது, எனக்கு ஒரு கேஸில் ஜெயிக்க முடியல, இது நிறையா நாளாக வாய்தாலே போயிட்டுருக்கு, இந்த கேஸை நான் எப்படி ஜெயிக்கிறதுனே தெரில, எனக்குள்ள ஒரு மூதாதையர் சொத்து வழக்கில் இருக்குது, எனக்கு உள்ள பாகப்பிரிவினை எனக்கு வரல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தீர்வு காரணம், நான் அதிகமாக சொத்து சேர்க்கணும், நான் அதிகமாக பணம் சேர்க்கிறேன், அந்த பணம் சேர்க்க பார்க்க முடியுது, அந்த பணத்தை சேர்க்க முடியலைங்க அப்படின்னு சொல்கிற எல்லாருமே சுவர்ணா கிருஷ்ண பைரவரை வழிபடலாம். சுவர்ணா கிருஷ்ண பைரவருங்கிறது சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்று, பைரவரின் அவதாரங்களில் ஒன்று. அதில் அந்த சுவர்ணா கிருஷ்ண பைரவரை நீங்கள் பௌர்ணமி அன்றும் வழிபடலாம், தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபடலாம். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபடுவதுங்கிறது மிக சால சிறந்தது. எப்படிங்க வழிபடுறதுனா, சிவப்பரளி அவருக்கு மிகவும் உகந்தது. உங்களால் ஆனந்த எந்த பொருளை எடுத்துகிட்டு போக முடியுமோ, ஏன்னா கண்டிப்பாக பச்சைக்கருப்பு எடுத்துகிட்டு போவாங்க, செவ்வரளி எடுத்துகிட்டு போகலாம், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பால் அபிஷேகம் நடந்ததுன்னா நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம். சில இடத்துல மஞ்சள் அபிஷேகம் நடக்குது, மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம். சந்தன அபிஷேகம் நடக்குது, வாசனை பொருட்கள் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் பக்கத்தில் என்னைக்கு சுவர்ணா கிருஷ்ண பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி என்று அபிஷேகம் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அன்னைக்கு நீங்கள் சுவர்ணா கிருஷ்ண பைரவருக்கு அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அது வந்து பாலாக இருக்கலாம், இல்லை பன்னீராக இருக்கலாம், செவ்வரளி பூக்களை எடுத்துக்கொண்டு போய் இருந்ததுன்னா வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஓகேங்களா, பச்சைக்கருப்புறம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க, பச்சைக்கருப்புறம் இருந்தாலும் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. இதை எடுத்து கொடுத்து நீங்கள் வழிபட்டால் சுவர்ணா கிருஷ்ண பைரவரின் ஆசி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை இருக்குதா, சுவர்ணா கிருஷ்ண பைரவருக்கு குறைஞ்சபட்சம் என்னை பொறுத்தளவுக்கு 7 மாதம் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போய் வழிபடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும். ஓகேங்களா, கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வெவ்வேறு வழிகள் இருக்குது, இதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். சுவர்ணா கிருஷ்ண பைரவரின் வழிபாடுங்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும், உங்களுடைய பணப்பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். பணப்பிரச்சனைகளோ எந்த விதமான பணப்பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்பது சுவர்ணா கிருஷ்ண பைரவர் மட்டுமே. நன்றி, வணக்கம்.